சிறுகதை பைத்தியங்களின் குணம். ஒரு பெரியவர் ஒருவர் பைத்தியக்கார மருத்துவமனைக்கு இந்த பைத்தியங்களை எல்லாம் பார்வையிட்டு வர்றதுக்கு போகிறாரு. அங்கே அந்த பைத்திய மருத்துவமனைக்கு போன உடனே அப்படியே பார்த்தாரு, அங்கே நூற்றுக்கணக்கான பைத்தியக்காரர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 4 காவலர்கள் மட்டுமே இருந்தாங்க. இதனை பார்த்து இவர் வியந்தார். அட, இந்த பைத்தியங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டா இந்த 4 பேரால் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அதிசயமாக யோசித்தார். உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்த அந்த மருத்துவர்கள் வந்தாங்க. அந்த மருத்துவர்கள்ட்ட கேட்டார், இவன் என்னங்க 100 மேலே பைத்தியக்காரங்க இருக்காங்க போல இருக்கு, இவங்களை பார்த்துக்கிறதுக்கு வெறும் 4 பேர் போதுமா, இவங்க மட்டும் எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாம் சேர்ந்து சேர்ந்தாக்கா எப்படி அப்படின்னு கேட்டார். அதற்கு அங்கே மருத்துவ சேவை செய்து கொண்ட மருத்துவர்கள் சொன்னாங்க, பைத்தியக்காரர்களுடைய இயல்பு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, பைத்தியக்காரர்கள் என்றைக்குமே மற்றவர்களோடு ஒத்துப்போக மாட்டார்கள். அந்த பைத்தியக்காரங்க, ஒரு பைத்தியக்காரன் 100 பைத்தியக்காரன் கூட ஒன்று சேர மாட்டாங்க. அதனால் இவர்கள் அனைவருமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரியாக செயல்படுவது என்பது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு 4 பேர் போதுமானது அப்படின்னு சொன்னாங்க.